அந்த லெவல போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சமூகத்தில் உள்ளே வந்து விட்டார்கள், ஒரு வாலிபரை அடித்து விடுகிறார்கள், தகராறு நடக்கிறது, கலவரம் வெடிக்கிறது. எஸ்பி கலெக்டர் போல் தடுத்துருக்கணும். மாவட்டத்தினுடைய அமைச்சர்ன்றது மூத்த அமைச்சர். இன்னும் இந்த மாதிரி திராவிட கருத்தியிலிருந்து எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கணும்னு தெரிந்த ஒரு நபர் தான் அமைச்சர் பொறுப்படி. அவராலேயே சமாளிக்க முடியலையா? பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, சமீபத்திய நிகழ்வுகள் ஈசாந்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்தர் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். திமுக ஆட்சிக்கு இந்த 2 ஆண்டுகளில் நிறைய திட்டங்களை எல்லாம் தாண்டி இந்த சாதிய சார்ந்த பிரச்சனைகளை நிறைய பார்க்க முடியுது. நான் இது வேங்கவையிலேருந்து இப்போது மேல்பாதி கிராமம் வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கா இல்லை முன்னாடி இருந்துச்சா? எல்லா மாவட்டங்களிலும் சென்னையை தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களில் இன்னும் அந்த சிறு கிராமங்களில் இந்த ஜாதிய பாகுபாடு, இரட்டை டம்ளர் இதெல்லாமே இருக்கிறது தான். இது வந்து ஒழித்து விட்டோம், அழித்து விட்டோம், காணாமல் போய்விட்டது அப்படிலாம் மார்த்தட்டி கொள்கிற அரசாக எந்த அரசும் இருந்ததில்லை. அதாவது ஜாதி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது எடுக்கிற முன்னெடுப்பு இருக்குல்ல, அரசாங்கம் எடுக்கிற முன்னெடுப்பு, அப்படி எந்த ஒரு விஷயத்திலும் பல ஊர்களில் இன்னும் அது வந்து நீர் பூத்த நெருப்பாக தான் இருக்குது. அது நம்ம சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பல குக்கிராமங்களில் இரட்டை டம்ளர் இருக்கும். ஒரு விஷயம் சொல்லுங்க சார், நீர் பூத்த நெருப்பாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை சார. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது வெளிப்படையாக ஒரு குற்ற நிகழ்வுக்கு கொண்டு போகிற அளவுக்கு நடக்குது சார். இல்லை அது தவறு தான். இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விஷயமாக இருக்கட்டும், இப்போது விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் ஒரு கோயிலில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து உள்ளே போகக்கூடாது தடுப்பதாக இருக்கட்டும், இரண்டுமே தவறான வாதம் தான். அதாவது இந்த விஷயங்களை வந்து ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த அரசு எடுக்கிற முடிவு இருக்குல்ல, அது தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கணும். இந்த மாதிரி இன்னொரு முறை நம்ம செய்யக்கூடாது, அந்த மக்கள் அச்சப்படணும். இப்போ வேங்கை வயல் விஷயமாக இருக்கட்டும், அது யார் தவறு செய்தார்கள் என்று இன்று வரை வந்து யாருக்கும் தெரியல. தவறு செய்தவர்கள் யார் என்பது அந்த உள்ளூர்காரர்கள் நிச்சயமாக தெரியும், உள்ளூர் போலீஸுக்கு தெரியும். இதை கண்டுபிடிப்பதற்கு சிபிஐ, எஃபிஐ இல்லை வேறு ஏஜென்சி எடுத்துருக்கு, அந்த லெவலில் போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் இந்த அதாவது ரொம்ப நம்ம வந்து அச்சத்தின் அரசு வந்து அச்சத்தின் காரணமாக இதெல்லாம் செய்கிறாங்களோ கூட தோணுது. ஏனென்றால் உண்மையிலே இந்த விஷயத்தை எப்படி அணுகிருக்க வேண்டும், உண்மையில் இப்போ ஒரு தவறு நடந்து விட்டது, ஒரு கிரைம் கொலை நடந்து விட்டது, கொலைக்காரனை பிடித்தாகி விட்டது, நான் அவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறான்னு வச்சுங்களேன், இல்லை அந்த குடும்பம் வந்து சொல்லுது இவர் அந்த சம்பவ இடத்துல இல்லை கொலை பண்ணலன்னு, அப்போது நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து இவருடைய ரத்தம் இருந்தால் தான் டிஎன்ஏ டெஸ்ட்டில் எடுக்க முடியும், இவர் வந்து அங்கே சாப்பிட்டு டாய்லெட் யூஸ் பண்ணி தான் டிஎன்ஏ டெஸ்ட். நான் கேட்குறேன், அங்கே இருப்பதே வசிப்பதே வந்து 100 குடும்பம் தான், இதுக்காக நீங்கள் வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் லெவலில் போயிடணுமா? ஒரு முறையான விசாரணை, அதாவது நீங்கள் வந்து இந்த பக்கம் போனால் ஒரு பெரு ஜாதியை பகைத்துக் கொள்ள வேண்டும், இந்த பக்கம் போனால் இன்னொரு பெரு ஜாதியை பகைத்துக் கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் தடுமாறுகிற விதத்தை தான் நம்ம பார்க்குறோம். அதே தான் இந்த மேல்பாதை கிராமம். சம்பவம் நடந்த பிறகு ஒரு கோயில் திருவிழா நடந்தபோது ஜாதி வந்து பார்க்கவே முடியாது. அந்த இடத்தில் என்ன நடக்கும் என்று தெரிந்திருந்தால் எஸ்பி கலெக்டர் முதல் தடுத்துருக்கணும். சரி, சம்பவம் நடந்த பிறகு சரி அந்த பக்கம் திருவிழாவில் இந்த சமூகத்தில் உள்ளே வந்து விட்டார்கள், ஒரு வாலிபரை அடித்து விடுகிறார்கள், தகராறு நடக்கிறது, கலவரம் வெடிக்கிறது, என்ன பண்ணிருக்கணும்? அந்த மாவட்ட அமைச்சர் சம்பந்தப்பட்ட மக்களை அழைத்து கொண்டு கோயிலுக்கு உள்ளே போயிருக்கணும். அதுதான் திராவிட மாடல். நீங்கள் சீல் வைக்கிறது வந்து திராவிட மாடல் கிடையாது, உள்ளே போகக்கூடாதுன்னு சீல் வைக்கிறதுக்கு திராவிட மாடல். அப்போ உங்கள் ஆட்சி தேவையில்லையே, இந்த கருத்து வந்து எதிரொலிக்குமா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை தான் தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கணும். இனிமேல் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம எப்படி கையாளணும் அந்த மக்கள் வந்து யோசிக்கணும். நீங்கள் அமைச்சர் அந்த களத்துக்கு போகணுங்கிறீங்க, ஆனால் அமைச்சர் இதுக்கு முன்னாடி ஒரு முறை போயிருந்தார் விழுப்புரம் மாவட்டத்தில். போகும்போது அமைச்சர் தான் ஜாதி கலவரங்களெல்லாம் தூண்டி விடுறாருன்னு ஒரு சார்ந்த பெண்கள்லாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க, எங்களுக்கு அரசுடைய அடையாள அட்டையெல்லாம் வேண்டாம் அப்படின்லாம் கிழிச்சு போட்டு. அதுதான் சொல்லுவாங்க, அந்த ஒரு ஜாதியினர் தான் அப்படி பேட்டி கொடுத்தாங்க. இந்த வந்து இது எங்களுக்கான கோயில், எங்களுக்கான வந்து இடஒதுக்கீடு, எங்களுக்கான வந்து இப்போ இடஒதுக்கீடு எங்கே கேட்குறீங்க? அரசில் வேலைவாய்ப்பில் கேட்குறீங்க, கல்வியில் கேட்குறீங்க, கோயிலுமா கேட்கணும்? கோயிலுமா வந்து ஒரு தெய்வத்துக்குமா ஜாதி முத்திரை குத்தணும்? இந்த தெய்வம் இந்த ஜாதிக்கு பாத்தியப்பட்டது அப்படி ஏதாவது நம்ம வரலாற்றில் இருக்கா?
சரித்திர சான்றில் இருக்கா? எந்த கோயில் இருக்குது? தமிழக அரசாங்கத்தில் போய் நீ கபாலீஸ்வரர் கோயில் இன்னும் ஜாதி தான் போன ஏதாவது சட்டம் இருக்கா? பார்சாரதி கோயிலில் இன்னும் வகுப்பினர் தான் உள்ளே நுழைய வேண்டும் இருக்கா? அதுதான் அந்த மற்ற மாவட்டங்களுக்கு இருக்கிற கோயிலுக்கு பொருந்தும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அமைச்சர்னா குறை சொல்ல அரசாங்கம், நான் கேட்குறேன், இப்படி ஒரு தகவல் வந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் மீடியாக்களில் வர செய்திகளுக்கு யார் பொறுப்பு? அது அமைச்சராக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், அது எப்படி தடுக்கணுன்ற நோக்கம் இருக்கணும்ல. நீங்கள் அமைச்சர் உள்ளே போகட்டும், என்ன பண்ண போகிறாங்க? அந்த இன்னொரு சமூகம் என்ன பண்ணுவாங்க? புறக்கணிப்பாங்க, புறக்கணிச்சுட்டு போட்டோம். அந்த சம்பவத்தை அன்னையோடு முடிக்கணுன்றேன். வெங்கை வயல் சம்பவமாக இருக்கட்டும், மேல்பாதி கோயிலாக இருக்கட்டும், சம்பவத்தை அன்றோடு முடிப்பில் அதை முடிக்க முடியாத அளவுக்கு அந்த அமைச்சருக்கு. ஏன்னா நீங்கள் மற்ற ஒரு இளம் அமைச்சர்கள்னால் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் அந்த அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சருங்கிறது மூத்த அமைச்சர், இன்னும் இந்த மாதிரி திராவிட கருத்தியல்லேருந்து எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கணும்னு தெரிந்த ஒரு நபர் தான் அமைச்சர் பொன்முடி. ஏன் அவராலேயே சமாளிக்க முடியலையா? அது அது அவருடைய தவறாக கூட இருக்கலாம். ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கணும் அவருக்கு? அவர் எல்லாத்தையும் திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கியவராக இருக்கலாம், அவர் தான் பிரச்சனை காரணமாக இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் வந்தால் தமிழ்நாடு முழு எதிரொலிக்கும். இப்போது இப்போ இது இது இலைமறைவாக காய்மறைவாக இருக்கிற நீர்பூத்து நெருப்பாக இருக்கிற விஷயம் இன்னும் பல மாவட்டத்தில் எதிரொலிக்கும். நீங்கள் வட மாவட்டத்தில் எதிரொலிக்கிற விஷயம் இன்னொரு மாவட்டத்தில் எதிரொலிக்குமா இல்லையா? வேறு இரண்டு சமூகத்துக்கு இடையில அதுதான் சொல்கிறேன். ஒரு ஒரு விஷயம் நடந்தால், ஒரு பிரச்சனை நடந்தால் இது எப்படி தீர்வுன்னு இருக்கல, அன்னைக்கு நல்லதோ கெட்டதோங்க அன்னையோடு முடிச்சிடணும். அன்னைக்கு உள்ளே போயிருக்கணும். கலெக்டர் எஸ்பி தலைமையில் நீங்கள் வாங்க, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியே போயிருக்கணும், அதோடு முடிஞ்சிருக்கும். ஸோ அன்றைக்கி அன்னைக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? அதுக்கப்புறம் எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், அந்த அந்த கிராமத்தை வந்து போலீஸ் கையில் எடுத்துக்கொண்டு சீல் வைத்து ஒட்டுமொத்த கிராமம் உள்ளே வந்து யாரும் வரக்கூடாது, இங்கேருந்து வெளியே வேலைக்கு போகிறவங்க முகவரி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போங்க. இதெல்லாம் பேப்பரில் படிக்கும்போது இன்றைய சமுதாயத்தில் என்ன மாதிரி ஒரு தாக்கம் ஏற்படும்? ஸோ அரசாங்கம் அந்தந்த விஷயத்தில் அந்தந்த பிரச்சனையில் அன்னன்று முடிவெடுக்கும். முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்டினா இதுதான் பிரச்சனை. சார், இப்போ பொதுவாக அந்த கோயில் சம்பந்தமான விஷயம்னா அது அறநிலைத்துறை இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர், நீங்கள் சொல்லுமா அந்த மாவட்ட அமைச்சர், இதெல்லாம் தாண்டி வேறு யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு கொண்டு போகாமல் இருக்கணும்னா? மாநில உளவுத்துறை, மாநில நிர்வாகம் தான். அது அந்த மாவட்டத்துக்கு மட்டுமானதல்ல, அதான் சொன்னேன். ஒரு பிரச்சனை அந்த மாவட்டத்துலேருந்து அப்படியே அப்படியே கிளை கிளையாக போகுன்றேன். நீங்கள் இந்த விஷயம் இன்னொரு மாவட்டத்துக்கு எதிரொலிக்கக்கூடாதுன்னா மாவட்ட நிர்வாகத்துக்கு என்ன தலைமையிலேருந்து சொல்லணும், ஆட்சி தலைமை என்ன சொல்லலாம், அமைச்சர்கள் கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு போடுங்க, உள்ளே போயிருங்க, உள்ளே போய் கும்பிட்டுட்டு வந்துடுங்க. அந்த ஃபோட்டோ வந்தால் முடிஞ்சு போச்சுல, அன்னையோட முடிஞ்சு போச்சுல, நீங்கள் அதுக்கு போய் ஏன் சீல் வைக்கிறீங்க? அவங்க ஒரு சமூகம் எதிர்ப்பதாக இருந்தால் இன்னொரு சமூகம் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தடை பிடிச்சா அப்போ அது என்ன, அது என்னது வேறு ரூல்? அந்த மாவட்ட மேல்பாதிக்கிறமும் வேறு ஏதோ ஒரு நாட்டில் இருக்கா, வேறு ஒரு அரசாங்கத்தின் பிடியில் இருக்கா? அந்த கோயில் திரௌபதி கோயில் வந்து வேறு ஏதாவது கேரளா கவர்மெண்ட்டில் இருக்கா? கண்ணகி கோயில் போவதற்கு தமிழ்நாடு அரசு பர்மிஷன் கொடுத்துருக்குது, 100 பேர் போய் வழிபட்டு வாருங்கள் அப்படின்னு கொடுக்குறது என்ன அரசாங்கம் அப்போ? அந்த கேள்வி இது சொல்ல, இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரச்சனைக்கு தீர்வு எப்படி காணும்னா அந்த பிரச்சனை மறுநாள் எதிரொலிக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் தான் முடியும். டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லும் நான் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி இந்த சாதி இந்த இந்த மக்களுக்கு கடையில் தின்பண்டங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய இதான சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேங்க வயல், இது இன்னும் அந்த நீர்பூத்து இருக்கிறது மாதிரி இன்னும் நிறைய பகுதிகளில் இது இருந்துட்டு தான் இருக்குது. யார் இதை முதலமைச்சர் எந்த கான்சன்ட்ரேஷனில் இதை போய் நடக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நடவடிக்கை எடுப்பது தான் முக்கியம். நீங்கள் இது வந்து முடியாது, இதை வந்து ஒரே நாள் ஒழிக்க முடியாது. தகவல் போகுதா? தகவல் வந்து முதலமைச்சருக்கு போகும், ஆட்சி நிர்வாகத்துக்கு போகும், தலைமைச் செயலர். இப்போ கலெக்டர் எஸ்பிலாம் எதுக்கு? இந்த மாதிரி ஒரு கோயில் திருவிழாவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும்னு உளவுத்துறை சொல்லியிருக்கலாம். அதன் பிறகு என்ன நடக்கும் என்று ஊகித்து அதுக்கு ஏற்ற நடவடிக்கை எடுப்பதுதான் அந்த மாவட்ட நிர்வாகம் அமைச்சரும் சேர்ந்து எடுக்கும் நடவடிக்கை. இதை தவிர்த்தால் இப்போ நீங்கள் அமைச்சரை குறை சொல்கிறதோ மாவட்ட நிர்வாகம்லாம் முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு என்னதான் நான் கேட்குறேன், தமிழக அரசு என்ன செய்கிறது? இது ஒன்றும் வேண்டாம், உதயநிதி நாளைக்கு போட்டு அந்த கோயிலுக்கு உதயநிதி பின்னாடி அங்கே இருக்கிற திமுக இளைஞர் அணியில் எத்தனை பேர் ஒடுக்கப்பட்டு இருப்பாங்க? 10 பேர் போட்டால் என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் வந்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு அந்த கோயிலுக்குள்ளே பிரவேசிக்காமல் வந்து பூட்டு பூட்டு வைப்பதால் என்ன பலன் கேட்குறேன்? இது என்னைக்கு தீரும்? வேங்க வேலை மாதிரி 10 மாதம் பூட்டு வைப்பீங்க, அப்போ அந்த ஊர் மக்கள் வேறு மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பாங்க, ரேஷன் கார்டு வேண்டான்னு தூக்கி அடிப்பாங்க. இதுதான் அரசா? ஏற்கனவே அரசுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு பெரிய சவாலாக இருந்துட்டு இருக்காரு, அவர் மேலே ரைடு போயிட்டுருக்கு. அதுக்கு பிறகு அமைச்சரவையிலேயே ஒரு பெரிய பூகம்மா இருக்குது, அதெல்லாம் உண்மைதானா? ஆமாம். அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெயர் அவப்பெயரை வந்து டாஸ்மாக் கொடுத்துருக்கிறது. அந்த துறையை வைத்திருக்கிற
செந்தில் பாலாஜி சுற்றி இருக்கிற நபர்கள், அவரோட தம்பி மற்றும் சுற்றி இருக்கிற நபர்களை வந்து ரைடு பண்ணுறாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் எல்லா பத்திரிகைகளும் எல்லா மீடியாக்களும் திமுக எப்படி விமர்சிக்கிறதுன்னு பார்க்குறோம். ரெண்டாவது கனிம வளத்துறை, அமைச்சர் துரைமுருகன் வசம் இருக்கிற அந்த துறையின் மீது இருக்கிற பிரச்சனைகள். இந்த இரண்டு துறைகள் மீதும் தமிழ்நாடு பத்திரிகைகள் தினந்தோறும் செய்தி வெளியிடுது. அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் என்ன செய்வார்? இப்படி நிர்வாக ரீதியாக வருகிற பிரச்சனைகள், ஜாதி ரீதியாக வர பிரச்சனைகள், அப்புறம் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்ட பிரச்சனைகள், சொந்த அமைச்சர்களே அந்த துறை நிர்வகிக்க முடியவில்லையோ என்ற ஏக்கம் இருக்கும்ல, அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இந்த டாஸ்மாக் விஷயம் பெரிய பேசு பொருளாக இருக்கிறது, திமுகவுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்க, சட்டவிரோத பார்கள் இயங்குகிறதுன்னு சொல்லி எல்லாரும் இன்னைக்கு கடைக்கு வாங்க போகிறவங்களாம் கேமரா வச்சுக்கிட்டு தான் போகிறான். இன்னைக்கு ரைடுக்கு அப்புறமும் எல்லா இடத்துலையும் எம்ஆர்பியில் விற்கிறாங்க, போர்டே போட்டிருக்காங்க, எம்ஆர்பி விலையில் விற்கப்படும், தகுந்த சில்லறையை கொடுத்து நீங்கள் பாட்டிலை வாங்கி செல்லுங்கள், இப்படி ஒரு போர்டு. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஐடி ரைடு தாக்கம் ஏற்படுத்தி இருக்குது பாருங்கள். இது முதல்ல திமுகவுக்கு தெரியாதா சார், தலைமைக்கு தெரியாதா? இல்லை, எல்லா ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா 2002 இன்று வரை டாஸ்மாகில் கூடுதல் விலைக்கு தான் விற்கப்படுகிறது. அது ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் இதில்லை. பாவையன் செந்தில் பாலாஜி மட்டும் மடக்கு. அதுதான் உங்கள் ஆட்சிக்கு எதிராக எத்தனை எதிர்கட்சிகள் வேலை செய்கிறது, அதை நீங்கள் உள்வாங்கணும். நீ வெறும் வந்து அதிமுக மட்டுமல்ல, பாஜக, நாம் தமிழர், இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியாக்கள் இருக்கிற நபர்கள், இன்று எல்லாரும் அதாவது குடிப்பதற்கு போகிற எல்லோருமே வந்து செய்தி ஆகணும்னு விரும்புறதில்லை. ஆனால் நீங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாய், 100 பேர் வாங்குவான், 101வது சண்டை பிடிப்பான்ல, அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் சண்டை பிடிக்கலாம். ஸோ எல்லாம் கேமரா வச்சுட்டு போகிறான். இது வந்து ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த இளைய அந்த ஐடி ரைடுக்கு பிறகு நடந்த தகவல் இருக்குல்ல, அதன் பிறகு தான் திமுகவுக்கு உச்சக்கட்ட தலைவலி. 5000 மதுக்கடையில் இருந்தால் 5000 பார் இருக்கணும். அப்போது சட்டத்துக்கு உட்பட்டு எத்தனை பார் இருக்குது, சட்டத்துக்கு உட்படாமல் எத்தனை பார் இருக்குது, அதான் இல்லீகல் பார்னு சொல்கிறோம்ல, இது எல்லாம் வெளியில் வருது. இப்போ ஐடி ரைடுக்கு பிறகு அந்த ஐடி ரைடில் கிடைத்த தகவலை தலைமைச் செயலாளர் இறையன்பிடம் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு முக்கியமான தகவல்கள், அரசுக்கு கிடைக்கிற வருவாய் தனியாருக்கு போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் ரைடுக்கு போனது வேறு, அமைச்சருடைய தம்பி மற்றும் அவருடைய சார்ந்திருக்க தொழில் சார்ந்து இருக்கிற நபர்களிடம் போகிறோம். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு கணக்கு வழக்கு துண்டுச்சீட்டு கிடைக்குமில்ல. நள்ளிரவு 10 மணிக்கு மேல் விடிய விடிய மதுபானங்கள் கிடைக்கிறதுன்ற குற்றச்சாட்டு பல தரப்புன்னு சொல்லிவிட்டார்கள். எதிர்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டார் கள்ளச்சாராயம் ஓடு, கள்ளச்சாராயம் இல்லை, அதெல்லாம் வந்து திட்டமிட்டே விற்கப்படுகிற மது, 24 ஹவர்ஸ் சாராயம் பாரில் கிடைக்குது, இல்லீகல் பார் அப்படின்னும் போது இதையெல்லாம் வந்து போலீஸுக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும், நிர்வாகத்துக்கு தெரியும். இதை மீறி வந்து யார் அனுமதித்த குற்றம், யார் குற்றம்? அந்த துறை அமைச்சருடைய குற்றம். அவர் நாளைக்கு தெரியாது கூட சொல்லலாம், என்னை மீறி சில சக்திகள் செய்திருக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து குற்றம் சாட்டு சொல்வது யார்? வருமான வரித்துறை. யார்கிட்ட சொல்வது? தலைமைச் செயலாளர்கிட்ட. தலைமைச் செயலாளர் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருப்பாரா இல்லையா? நிச்சயம் சொல்லியிருப்பார். இதை தான் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சில மாதங்களுக்கு, பல மாதங்களுக்கு முன்பாக சொன்னார். அதாவது சில மாவட்டங்களில் குடிக்கிற அந்த ரேஷியோ படி பார்த்தா வருவாய் குறைகிறது, அதிகரிக்க வேண்டிய வருவாய் குறைகிறதுன்னு சொன்னார். அவர் எந்த அளவுகளை வச்சு சொன்னாரோ, அவருக்கு என்ன ஃபீடிங் நமக்கு தெரியல. ஆனால் இன்று வருமான வரித்துறை சொன்ன தகவல் பொருந்துகிறது. இல்லை, வருமான வரி தகவலை தலைமைச் செயலாளர் கொண்டு போகிறாங்க, சிஎஸ் முதலமைச்சர் சொல்ல, முதலமைச்சர் ஆச்சரியப்பட்டிருப்பாரா? இல்லை நிச்சயமாக ஆச்சரியப்பட்டிருப்பார், ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் முதலமைச்சருக்கு தெரியல. ராத்திரியெல்லாம் கடை ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, சேல்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது டெய்லி தகவல் வந்துட்டு தானே. இல்லை, அந்த குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் வைக்கிறது, பாஜக வைக்கிறது, நாம் தமிழர் வைக்கிறது, அது அண்ணாமலை சொன்னார், எடப்பாடி சொன்னார்ன்றதுக்காக இல்லை. இந்த விஷயங்களை வந்து இளைமறை காய்மறையோ கண்டு காணாமல் இருப்பது தான் இந்த, அதாவது அரசுக்கு கிடைக்கிற வருவாய், அரசுக்கு கிடைக்காத கூடுதல் வருவாய், வேறு வகையில் பார்ட்டி ஃபண்டாக வரலாம். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அரசுக்கு நியாயமாக கிடைக்கிற வருவாய், இப்போது இந்த தஞ்சாவூரில் 2 பேர் இறந்து போகிறாங்க, அது வந்து விஷசாராயம் இல்லை சயனைடு கலந்து குடித்த மதுங்கிறாங்க, அந்த பாட்டிலை செக் பண்ணும்போது தான் ஒரு தகவல் வருது, இது வந்து பாண்டிச்சேரியிலிருந்து தயாரிக்கப்பட்ட மது. ஸோ தமிழ்நாட்டில் விற்கப்படுகிற அதே வகை மது, காலி பாட்டில், அது வந்து ஃபில்லிங் ஆகிறது வேறு ஸ்டேட், பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா. இப்படித்தான் வந்து பல்வேறு இடங்களில், அதாவது எல்லையில் இருக்கிற பல்வேறு டாஸ்மாக் இல்லீகல் பாரில் வெளி மாநிலங்களிலிருந்து தயாரிக்கப்படுகிற மது தமிழ்நாட்டில் விற்கப்படுகிற அந்த அதே பிராண்டில் இரவு நேரங்களில் விற்கப்படுகிறது. இது அரசாங்கம் கிடைக்கிற வருவாய் தனியாருக்கு போகிறதுனா இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிச்சிருப்பதாக தகவல்.
அதை தான் தலைமைச் செயலாளரிடம் கொடுத்திருப்பதாக தகவல். அவர் முதலமைச்சரிடம் போய் கொடுத்துருக்கிறார். இது இது அமைச்சருக்கு தெரிஞ்சே நடந்திருக்கு. நிச்சயமாக தெரியாமல் இருக்காது. ஆனால் இப்போ என்னென்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு நாளை சொல்லலாம். அமைச்சர் அவரோட அமைச்சர் தெரியாமல் அவரோட சுற்றி இருப்பு செய்தார்கள் நமக்கு தெரியாது. குற்றம் சாட்டுவது எளிது. ஆனால் இந்த சட்டவிரோத பார்கள்னு சொல்கிறாங்கள்ல, அது ஏன் நீங்கள் அலோவ் பண்ணீங்க? இப்போது 5000 கடை இருக்குது, 5000 பார் இருக்கணும். ஆனால் 2000 or 2500 பார் தான் இருக்குது. அப்போ மீதி இயங்குகிற பார்கள் என்ன? அப்போ அதற்கு அனுமதி கொடுத்தது யார்? லோக்கல் போலீஸுக்கு தெரியும், கலெக்டருக்கு தெரியும், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே இருக்கிற எஸ்பி வரைக்கும் தெரியும், டிஐஜி வரைக்கும் தெரியும். அப்போ யோசித்து பாருங்கள், இந்த பிரச்சனையை கையாள வேண்டியது யார்? எல்லாரும் உடனடியாக இருந்தால் யாரை நம்ம குற்றம் சொல்வது? வெறும் செந்தில் பாலாஜி மட்டும் குற்றம் சொல்லிட்டு போகிறது என்ன அர்த்தம் இருக்குது? இதில் வந்து ஒருத்தர் மட்டும் குற்றவாளியாக சொல்ல முடியாதீங்க, ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகம். அப்போது இத்தனை இல்லீகல் பாரில் இரவு நேரங்களில் விற்கப்படுகிற மது வகைகள் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டு வரி செலுத்தப்பட்ட மது வகைகள் அல்ல. அந்த காலி பாட்டில்கள் வெளி மாநிலங்களுக்கு சென்று ஃபில்லப் செய்து வருகிற பாட்டில்கள். அப்போ அந்த மொத்த தொகை யாருக்கு போதும்? இந்த கேள்வி வரும். ஏன்னா இது இந்த கேள்வி சொல்லுவதால் உடனே நம்ம வந்து நம்ம மீது வந்து பாய்வதற்கு நிறைய கணைகள் தயாராக இருக்கும். உண்மை என்னென்னா இந்த தகவலை கொடுத்திருப்பது மத்திய வருமான வரித்துறை அதிகாரிகள். இதை வந்து நம்ம ஏதோ புதுசாக வந்து இட்டு கட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயம் வெளியே வந்தால் நாளைக்கு திமுக அரசாங்கத்துக்கு எத்தனை பெரிய நெருக்கடி! இப்போ தான் தெரியுது முதலமைச்சருக்கு ஒரு பெரு ஒரு பெரிய பேரதிர்ச்சியாகவே இருந்திருக்கும். நிச்சயமா இதே தான் கனிம வளம். ஆனால் சார், இது என்ன தான் பண்ணாலும் அமைச்சரை கை வைக்க முடியாது. செந்தில் பாலாஜிங்கிறவர் இன்றைக்கும் ஸ்டாலினுடைய குட்புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அமைச்சர் அப்படிங்கிறாங்களா? இல்லை, அவருடைய நெருக்கமான தொடர்பில் இருக்கலாம், தலைமைக்கு நெருக்கமான அமைச்சராக இருக்கலாம். ஆனால் இந்த ஐடி ரைடுக்கு பிறகு, கள்ளச்சாராய சாவுக்கு பிறகு, தஞ்சாவூரில் டாஸ்மாகில் 2 பேர் இறந்த பிறகு நிச்சயமாக செந்தில் பாலாஜியுடைய அந்த கிராஃப் நிச்சயமாக இறங்கிடும். நிச்சயமாக அவரிடம் இருக்கிற அந்த மதுவிலுக்கு ஆயத்தீர்வை கண்டிப்பாக வேறொருக்கு போக போகுது. நிச்சயமாக செந்தில் பாலாஜி விரும்ப மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு தலைவலி பிடித்த துறையை நம்ம இன்னும் வைத்திருக்க வேண்டாம் ஒரு முடிவு பண்ணும். ஏன்னா அவர் வீட்டில் நடக்கலை தவிர அவர் தம்பி வீடு, அவருடைய தம்பியுடைய மாமனார் வீடு, அவர் சுற்றி இருக்கிற நண்பர்கள் வீடு, அப்புறம் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமாக இருக்கிற கோயம்புத்தூர் கரூர் தொழிலாளர்கள் வீடு, அவருடைய வழக்கறிஞர் வீடு. இந்த அளவுக்கு போன பிறகு அந்த துறையை அவர் வைத்திருந்தால் அவருக்கும் சிக்கல், திமுகவுக்கும் சிக்கல். நிச்சயமாக இந்த துறையை யாரிடமாக கொடுப்பதுதான் உசிதமானதுன்னு அவரே முடிவு பண்ணியிருப்பார். திமுக தலைவர் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறது. நிச்சயமாக துறை மாற்றப்படும். இதே தான் கனிம வளம். அமைச்சர் துரைமுருகன் சீனியர் அமைச்சர் தான். ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற கனிம வள மணல் கொள்ளைக்கு அளவே இல்லை. நீங்கள் இதுக்கு வந்து ஒரு பார்ட்டி ஃபண்ட் வச்சு, ஒரு தேர்ட் பார்ட்டியை வச்சு நீங்கள் வசூல் பண்ணுறீங்க. மாவட்ட கலெக்டருக்கு கொடுக்குற அனுமதி, அதை மீறி மணல் எடுக்கப்படுது. இன்னொரு அமைச்சர் சிக்குகிறார். உங்களை வந்து உங்களுக்கு மணல் வேண்டுமா, மந்திரி பதவி வேண்டுமான்னு திமுக தலைமை கேட்டதாக தகவல். இன்னொரு அமைச்சரை பார்த்து எப்படி மதுபான விஷயங்களில் எப்படி செந்தில் பாலாஜி சிக்கியிருக்கிறாரோ அதே மாதிரி வட மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அமைச்சரை பார்த்து உங்களுக்கு மணல் தான் நீங்கள் அள்ள வேண்டுமா, இல்லை மந்திரி பதவி தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா அப்படின்னு திமுக தலைமை கேட்டு சில மாதங்கள் ஆகிறது. அதுக்கு இன்னும் முடிவு வரல. அதனால் இந்த கனிம வள விஷயத்திலும் திமுக தலைமை கடும் நடவடிக்கை எடுக்கும். நிச்சயமாக துரைமுருகனே வந்து வேற என்ன நடக்குது இந்த கனிம வளத்தில்? பொதுவாக மினரல்ஸுங்கிறதுக்கு தடை இருக்குது, மண்ணல்றது அதிகமாக இருக்கு. மண்ணு கல், ஜல்லிக்கல், மணல் ரெண்டுமே வந்து கட்டுமானம் தேவைப்படுகிற ஒரு துறை. இங்கிருந்து இப்போ தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த 4 மாவட்டங்களிலிருந்து கேரளாவுக்கு பெருமளவில் கல் குவாரியிலிருந்து கல் கடத்தப்படுகிறது, மணல் கடத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இரவு நேரம் விடிய விடிய மணல் போகிறது, கல் போகிறது குற்றச்சாட்டு தினந்தோறும் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம். அதே தான் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற அது பெர்மிட் கொடுத்துருப்பாங்கல்ல சார்? முற்றிலும் நீங்கள் மக்கள் போகிற இடத்துல மண் போகுது, லாரியில் போகுது அப்படின்னா அது கடத்தல் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு வந்து மணல் வந்து 6 மணிக்கு மேலே எடுக்க முடியாது, கல் எடுக்க முடியாது. இரவு தோறும் எடுக்கிறாங்க மக்கள். அதிகாலை வேலைக்கு போகிற மக்கள் அந்த லாரிகளை வந்து வேலைக்கு வண்டியில் டூவீலரில் போகும்போது கல் போகுது, மண் போகுதுன்னு வீடியோ எடுத்து போடுறானே ஃபேஸ்புக்கில். இதுக்கு ஒரு நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் தான் நீங்கள் மண் எடுக்கணும், கல் எடுக்கணும். இரவு நேரங்கள் மண் எடுக்கக்கூடாது, கல் அடிக்கக்கூடாது. இதை தான் திருப்பூர் சுற்றி இருக்கிற குவாரிகளில் அங்கே இருக்கிற மணல் கல்லெல்லாம் கேரளாவுக்கு பாலக்காடு வழியாக போகுது, அதே மாதிரி வட மாவட்டங்களில் ஆந்திராவுக்கு போகுது. ஸோ இப்படி இருக்கிற விஷயங்களில் நீங்கள் தமிழக அரசு இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழ் என்ன நடக்கும்? இப்போ போகுதுன்னா
உள்ள எத்தனை டோல்கேட் இருக்குது, இல்லைன்னா எதுக்கு எவ்வளோ துறைகள் இருக்கு இல்லையா, காவல்துறையிலேருந்து எல்லாமே இருக்குது தடுக்கிறதுக்கு, யாருமே கண்டுக்க மாட்டாங்களா? எல்லாம் தான் ஹேண்ட் அண்ட் க்ளவுன் சொல்லிட்டுனேன், இது ஒருத்தருடைய தவறாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் இது துரைமுருகன் மட்டுமே பொறுப்புன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், ஆளுங்கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், அதுக்கப்புறம் இருக்கிற சமூக கும்பல்கள், இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரும் மணல் அள்ளி விற்க ஆரம்பித்தா எப்படி தடுக்க முடியும்? எல்லாம் போலீஸு, மாவட்ட நிர்வாகம், சில மாவட்டங்களில் கலெக்டர்களும் எஸ்பிகளும் விளக்கண்ணை ஊற்றி பார்க்குறாங்க, தவறு நடக்கவில்லை, உண்மைதான். ஆனால் நீங்கள் பல மாவட்டங்கள்லேருந்து மண் கடத்தல் நடக்குதுன்னு புகார் வருதே, ஒன்று வேண்டாங்க. இப்போ ஆவின் துறை எடுத்துங்களேன், வேலூர் மாவட்டத்தில் ஆண்டுக்கு 900,000 லிட்டர் பால் கொள்ளை போயிருக்கு, வெறும் பால் உள்ள பால் பாக்கெட்டாகவே போயிருக்கு. ஒரே பதிவெண் கொண்ட 2 வண்டி தினந்தோறும் இவ்வளோ இத்தனை லிட்டர் 100,000 லிட்டரை வெளியே கொண்டு போயிருக்கு. அப்போது இதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு அதிகாரி தாக்கப்பட்டிருக்கிறார், அந்த அதிகாரி தாக்கப்பட்ட பிறகு புகார் வந்த பிறகு தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அப்போ இவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்குது பாருங்கள். நான் இந்த திமுக ஆட்சிக்காக சொல்ல, இது 10 ஆண்டு காலமாக நடந்திருக்கலாம். இல்லை அது எப்படி திருட்டு போகுது? பால் வந்து கிராமங்களில், ஒன்றியங்களில், இதை வந்து அந்த அந்தந்த யூனியன்லேருந்து பால் வாங்கி அந்த வேலூர் குளிரூட்டு நிறுவனத்துக்கு வந்துடும். ஆவினுக்கு அங்கிருந்து பால் பாக்கெட்டாக தயாரான பிறகு ஒரே பதிவெண் கொண்ட 2 வண்டியில் பால் பாக்கெட் போகுது. உதாரணத்துக்கு ஒரு 10,000 பால் பாக்கெட் போதுன்னு வச்சுங்களேன், 2 வண்டியில் போகுது, அந்த 2 வண்டி ஒரே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த எந்த ரூட்டில் போனது ஒரு ரூட் இருக்கும் அந்த வண்டிக்கு. இது வந்து ஒரு 7-8 கிராமங்களுக்கு இல்லை 7-8 ஊர்களுக்கு, சிற்றூர்களுக்கு போய் பால் பாக்கெட் சப்ளை பண்ணுவாங்க. அப்போ 2வது வண்டி எங்கேயும் எங்கே போகும், அவன் எல்லாம் தனியார் வித்துட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இந்த இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு இந்த இன்னி இருக்கிற உலகத்தில், டெக்னாலஜியில் இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள், இத்தனை ஆண்டு காலம் ஒரு அதிகாரி தாக்கப்பட்ட பிறகு, அவர் புகார் கொடுத்தப்பட்ட பிறகு தான் இந்த வெளி உலகத்துக்கே தெரிகிறது. ஸோ இதுதான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா யுகத்தில் உங்கள் ஆட்சி மீது சேருவாறு இறைப்பதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதில் எதில் உண்மை எதில் தவறு என்பது கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் தான் அரசாங்கம் இருக்கணும். தப்பு நீங்கள் நடந்த பிறகும், கோட்டை விட்ட பிறகுலாம் பின்னாடி போய் பிடிச்சிட்டு இருந்து தும்பை விட்டு வாழை பிடிச்ச மாதிரி போயிட்டு இருந்துச்சுங்க, நடக்க நடக்கும். ஸ்டாண்டர்ட் நம்ம பார்க்கும்போது அமைச்சரவையெல்லாம் மாற்றப்பட்டுச்சு, அப்போவுமே நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருந்தான், அதெல்லாம் கொஞ்சம் ரீஅனலைஸ் பண்ணுறதுக்காக தானே இப்போது போட்டிருக்காங்க, அமைச்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கேயும் தப்பு நடக்கு அப்படிங்கும்போது உடனே இன்னொரு சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். துறை மாற்றத்துக்கு கவர்னர் பதவியேற்பு விழா தேவை இருக்காது, துறை மாற்றம் நல்லா நடக்கும், திரும்ப ஒரு புது அமைச்சர் பதவியேற்க மாட்டார் என்று கருதுகிறேன். இருந்தாலும் இப்போ வந்து செந்தில் பாலாஜியிடமிருந்து வந்து மதுவிலக்கு ஆயத்தீர்வை வேறு ஒரு அமைச்சருக்கு போனால் அதுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் இப்போ வந்து ஒட்டு மொத்தமாக அந்த துறை வந்து சீரமைக்கப்படுகிற காலகட்டத்துக்கு வந்துவிட்டது. இப்போது டாஸ்மாக் முழுவதும் உள்துறை செயலாளராக இருக்கிற அமுதாவினுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று தலைமைச் செயலாளர் மூலமாக முதலமைச்சர் அறிவுறுத்தி விட்டதாக தகவல். ஹோம் செக்ரட்டரி அதனுடைய எல்லா விஷயத்தையும் கண்காணித்து முடிவெடுக்க வேண்டிய நிலையில் அவர் இருக்கிறார். உள்துறை செயலாளர் அமுதா தான் இனி டாஸ்மாக் விஷயத்தை கையாளப் போகிறார். அங்கே இருக்கிற எம்டி கமிஷனர் யாரும் பார்க்க முடியாது. காரணம், இந்த இல்லீகல் பாரை ஃபஸ்ட்டு மூடுங்கன்னு சொல்லிட்டாங்க, இப்போ எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் இல்லீகல் பார் மூடப்பட்டு கொண்டே வருகிறது ஒன்று. இரண்டாவது, அனுமதி பெற்று இயங்குகிற பார்களும் 10 மணிக்கு கடை மூடப்பட வேண்டும், அந்த பார் மூடப்பட வேண்டும். மூடப்பட்டு அந்த படத்தை உள்ளூர் போலீஸுக்கு, சம்பந்தப்பட்ட எல்லையில் இருக்கிற போலீஸ் நிலையத்துக்கு அந்த இன்ஸ்பெக்டரோட வாட்ஸ்அப்பில் அந்த படத்தை அனுப்பணும், கடையும் பாரும் மூடப்பட்டு விட்டதுன்னு படத்தை அனுப்பணும், அதை வந்து போலீஸ் என்ஷூர் பண்ணணும். உள்துறை செயலாளர் நேற்று இரவு எல்லாருக்கும் மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை என்றால், கடை திறந்தது, டாஸ்மாக் பாக் திறந்து கிடந்தது, சரக்கு விற்கப்பட்டிருந்தால் வேறு யாரும் பொறுப்பு இல்லை, முதல் தண்டனை வந்து அந்த போலீஸ் நிலையத்துக்கு தான் அப்படின்ற செய்தி உள்துறை செயலாளர் அமுதா அவர்களால் எல்லா போலீஸ் நிலையத்துக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்போ சிக்க போகிறது போலீஸ் தான் மாமூல் வாங்கிக்கிறாங்க, போலீஸ் தான் அலோவ் பண்ணுறாங்கன்னு பொதுவான குற்றச்சாட்டு வரும் எப்பவுமே. சார் போலீஸாக சார் அலோவ் பண்ணுறாங்க, கடை திறந்துருக்கு சார், லைட் எரியுது பாருங்கள் சார், இந்த 10 கடை தள்ளி விற்குது, இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. இனி போலீஸுக்கு தலைவலி ஆரம்பம். போலீஸ் வந்து நீங்கள் லஞ்சமே கொடுத்தாலும் வேணாயான்னு சொல்லி மூடுற நிலம், ஏன்னா சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க கண்டிப்பாக. அந்த கடையை வந்து நீ வந்து காத்திருப்பாங்களே, செந்தில் பாலாஜிக்கு எதிரி இல்லை, திமுகவுக்கு எதிரி இல்லை, இப்போ எதிர்கட்சிகள் காத்திருப்பாங்களே. திமுக அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னா கடை திறந்துருக்கா பாரு, எங்கே பார் விற்குது பாரு. நேற்று கூட ஒரு லேடி ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், இங்கே ஒரு இடத்துல போய் இறங்குது, உங்களுக்கு எங்கே ரெசிப்ட் காட்டுங்க, இந்த கடைக்கு வந்த மது வகைகள் அப்படின்னு காட்டுங்க, பில்லு காட்டுங்கன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து எந்த அளவுக்கு போராடுறாங்க, அந்த எந்த கட்சின்னு எனக்கு தெரியாது.
அப்போ அந்த அளவுக்கு போதுன்னா திமுக எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அதோடய விளைவு தான் மதுக்கடைகளுக்கும் டாஸ்மாக் பார்களுக்கும் இப்போ புதிய முறை படம் எடுத்து கடை மூணு பேர் இந்த படத்தை அனுப்புங்க. இந்த மதுக்கடைகளில் நேரம் தாண்டி விற்கிறது அதிகமாக, நீங்கள் சொல்ல அனுமதி இல்லாமல் பார் இருக்குது எல்லாமே கடந்த ஆட்சியிலேருந்தே தானே இருந்திருக்கும். இந்த முறை அதை விடவும் அதிகமாக இருக்கா? ஏன்னா கடந்த ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போராடினாங்க. கோவன் போராடினார், இன்னும் ஒரு மாணவி போராடினாங்க, முழுமையாக போராட்டம் நடந்துச்சு. ஆனால் இந்த முறை உள்ள போராட்டம் வேறு மாதிரி தெரியுது. இல்லை, இது எதிர்கட்சிகளே செய்கிறது. அப்போ வந்து எதிர்கட்சிகளும் செய்தது, அப்புறம் இந்த அதிமுக ஆட்சியும் திமுக செய்தது, செஞ்சாங்க, மற்ற கட்சிகள் செய்தார்கள், மாணவிகள் போராடி நடிகர்கள் வந்தார்கள். இப்போ அவங்களாம் அந்த போராளிகளாக எங்கன்னு எடப்பாடி அவர்கள் கூட கேலியாக பேசினார். ஆனால் இந்த விஷயத்தை வந்து அதான் அந்த சென்ட்ரலைஸ்டு பார்ட்டி ஃபண்ட் வசூல் பண்ணது இந்த ஒரே ஒரு பிரச்சனை தான். செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த பெரிய தவறு இது. எல்லா மாவட்டத்துக்கும் இந்த டாஸ்மாக் கிடைக்கிற வருமானத்தை வைத்துக்கொண்டு பூத் கமிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். அவர் நல்ல ஸ்கீம் நினச்சார், ஒரு நல்லது நினச்சா அதுவே வந்து கெட்டதாக அமையல, அது சிக்கிட்டார். ஸோ முன்னாடி இந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தங்கமணி அவர்கள் இந்த துறையை வைத்திருந்தார். அவர் வந்து மின்சாரத்துறை அமைச்சர் தான் போட்டுப்பார். மதுவிலக்கு ஆயத்துறை வந்து கண்ணுக்கே தெரியாத பொடி எழுத்தில் இருக்கும், அப்படி தான் போட்டுப்பார். அந்த துறையை அப்படி தான் வச்சுருந்தார். அங்கே வருகிற வருமானங்கள் கூடுதல் வருவாயெல்லாம் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகரச் செயலர்கள் போயிடும். இது வந்து இவங்க புது ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, கட்சியை வலிமைப்படுத்துகிறோம், சிக்கிட்டாங்க. கட்சி வலிமைப்படுத்தலை, அரசாங்கத்தை வீக் பண்ணிட்டாங்க. இல்லை, நீங்கள் சொன்ன பிறகு தான் தங்கமணி மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறையில் இருந்தார்னே பல பேருக்கு தெரியும். ஏன்னா மின்சாரத்துறை அமைச்சர்னா தெரிஞ்சுது. ஆமாம், ஆனால் இவர் வந்த உடனே சாராய அமைச்சர், சாராய அமைச்சர்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சு. அதான் அந்த அளவுக்கு ஒரு கரூர் கேங்குன்னு வைத்துக்கொண்டு, ஒரு 1000 பேரை வைத்துக்கொண்டு, நள்ளிரெல்லாம் வந்து அவங்க நடமாட வைத்துக்கொண்டு, ஒவ்வொரு நீங்கள் எல்லா எம்ப்ளாயுமே அங்கே ஏதோ வேலைக்காக வறுமைக்காக வேலைக்கு வரான். அதில் ஒருத்தனாவது நல்லவன் இருப்பான்ல, அவன் சொல்கிறான், அவனே போட்டோ எடுத்து அனுப்புகிறான் மீடியாக்கு, சார் கரூர் கேங் வந்துட்டாங்க, வந்து படம் எடுங்கங்கிறான். அந்த அளவுக்கு எதிரிகளை சம்பாதித்து வைத்து கொண்டார் செந்தில் பாலாஜி. நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே வசூல் செய்வதற்கு, வண்டிகளில் செல்வதற்கு, எல்லாத்து வண்டி கான்ட்ராக்டு, மதுபான வகைகளை சப்ளை செய்கிற அந்த உரிமம் எல்லாமே நீங்கள் கரூர்கள். இது வந்து இந்த இது செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, இதை தான் நெடுஞ்சாலைத்துறையில் நடக்கிறது, இது தான் உள்ளாட்சித்துறை நடக்கிறது. இப்போ மத்திய வருமான வரித்துறை அடுத்த டார்கெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 அமைச்சர் லிஸ்ட்டில் இருப்பாங்க. அது எனக்கு தெரிந்து ஆவின் அமைச்சராக கூட இருக்கலாம். இப்போ எப்படி கொண்டு ஆவின் அமைச்சர்? ஆமாம், இப்போ வந்து ஆவின் அமைச்சர் மனு தங்கராஜ் தான் இருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் கொங்கு மண்டலத்தை வந்து வீக்கெண்ட் பண்ணணும் பாஜக, அதுக்கு செந்தில் பாலாஜி அடிக்கிறாங்க அப்படின்னு அரசியல் பார்வை. அதே பார்வை தான் கன்னியாகுமரி மாவட்டம் பாஜகவுக்கு செல்வாக்கு மிகுந்த மாவட்டம். அந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக மனு தங்கராஜை வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த விஷயங்கள்லாம் வெளிவருது. சிறார்களை பணிக்கு வைத்திருக்கிறார்கள், பெரிய விஷயமாகுது. வேலூர் மாவட்டத்தில் தப்பு நடந்திருக்கு, தப்பு நடக்காமல் இல்லை, உங்களை டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு காரணம் பாஜக வலிமையாக இருக்கிற மாவட்டம் ஒன்று, ரெண்டாவது பாஜகவை கூடுதலாக எதிர்க்கிற மனப்பான்மை கொண்டவர் செந்தில் பாலாஜி. ரஃபேல் வாட்சி, அண்ணாமலையுடைய செலவு விஷயங்கள், அவர் வீட்டு வாடகை எல்லாத்தையும் செந்தில் பாலாஜி தான் ட்ரிகர் பண்ணுறார். ஸோ நீ பழி வாங்குறதில் நான் ஒன்று ரிவர்ஸ் எடுக்கிறேன், ரிவெஞ்ச் எடுக்கிறேன் ஒன்று. அதே தான் செங்கோல் விஷயத்தில் மனோஜ் தங்கராஜ் போட்ட ஒரு ட்வீட் இருக்குல்ல, ஒட்டுமொத்த பாஜகவை கொதித்து எழுத செய்திருக்கும் பிரதமர் மோடியை பற்றி அவர் போட்ட ட்வீட். கண்டிப்பாக அதற்கு எதிர்வினை அவரே தேடிக்கொண்டார். அதுக்கு அதெல்லாம் பின்வாங்கிட்டார், அவர் ட்வீட்லாம் கூட எடுத்துட்டார், எடுத்துட்டார், பின்வாங்கிட்டார். போட்டது போட்டது தானே, நீங்கள் இப்போ ஒரு செய்தி இப்போ வச்சுட்டீங்க, முன் வச்சுட்டீங்க, அதுக்கான விளைவுகளை கண்டிப்பாக எதிர்கொள்ளணும்ல. சார், சுற்றி சுற்றி போடுறாங்க, அதுவும் ஆட்சியை தாண்டி ஒவ்வொரு அமைச்சர்களையும் டார்கெட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன சார் நடக்கும்? பாஜகவுடைய டார்கெட் என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்குள் திமுகவினரை, குறிப்பாக வலிமையான மாவட்ட செயலாளர்களாக இருக்கிற அமைச்சர்களை பலவீனப்படுத்துவது அவருடைய நோக்கம். நிச்சயமாக நடக்கும். அதுக்கு திமுக அரசாங்கம் என்ன தயார் நடவடிக்கைகள் இருக்கணுமோ அதை செஞ்சால் போதும். பார்க்கலாம் சார் என்ன இருக்குது. நீங்கள் சொன்ன இந்த லிஸ்ட்டில் அடுத்த என்னென்ன அமைச்சர்கள்லாம் வராங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். ரொம்ப மகிழ்ச்சி சார், நன்றி.